வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கல்கி எழுதின பார்த்திபன் கனவுன்ற நாவலோட சமரியை பார்க்கலாம் வாங்க. பார்த்திபன் கனவு வந்து கல்கி எழுதின மூணு வரலாறு நாவலில் ஒன்று. மற்ற ரெண்டு வந்து சிவகாமி சபதம், இன்னொன்று வந்து பொன்னியின் செல்வன். அவர் நிறைய நாவல்களும் சிறுகதைகளும் எழுதியிருக்காரு. இந்த பார்த்திபன் கனவை அவர் மூணு பகுதியாக எழுதியிருக்காரு. இதில் நிறைய கேரக்டர்ஸ் வருது. அது மாத்திரம் இல்லாமல் இது உண்மையாகவே நடந்த ஒரு கதையை 50%, 50% அவரோட கற்பனையும் கலந்து தான் அவர் எழுதியிருக்காரு. கதைப்படி என்னென்னா, நரசிம்மவர்ம பல்லவனும் பரஞ்சோதியும் சேர்ந்து சாளுக்கிய மன்னனான புலிகேசியை தோக்கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பரஞ்சோதி வந்து சிறு தொண்டர்னு கடவுளோட தொண்டராகிட்டு போயிடுறாரு. நரசிம்மவர்மனுக்கு வந்து அசோகரும் முகலியர்களும் எப்படி வந்து இமாலயாவிலேருந்து கலிங்கா வரைக்கும் ஆண்டாங்களோ அதே மாதிரி எல்லா நாடுகளும் ஒரே கொடைக்கீழே கொண்டு வந்து ஆளணும்னு ஒரு ஆசை. ஏற்கனவே கலிங்கா கீழே தான் சேரா சோழா பாண்டியா பல்லவர்கள் இருந்தாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நம்ம வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக தென் இந்தியாவை வந்து கவர் பண்ணிடணும், அதை வந்து என்னுடைய ஆட்சி கீழே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வட இந்தியாவை என்னோடய ஆட்சி கீழே கொண்டு வந்துடணும்னு. ஆனால் அதுக்காக அவர் வந்து போரிட்டு அதில் நிறைய பேரை பலி கொடுக்க விரும்பலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தென்னகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்புகிறார். இந்த மாதிரி எனக்கு கீழே நீங்கள் வந்து இருக்க விரும்புனீங்கன்னா நீங்களே அரசராக இருக்கலாம், நல்ல ஆட்சிக்கு நான் வந்து உறுதி தரேன். நீங்கள் வந்து ஆனால் என்ன கீழே இருந்து எனக்கு கப்பம் கட்டின்னு இருக்கணும் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உங்கள் மேலே போர் தொடுப்பேன், நீங்கள் அதை வந்து எதிர்கொள்ளணும்னு. எல்லாருக்குமே தெரியும், அவர் போர் தொடுத்தாருன்னா கண்டிப்பாக தோற்றுடுவாங்கன்னு. ஏன்னா பல்லவ வந்து அப்போ ரொம்ப வந்து ரொம்ப பெரிய படை பலத்தோடு இருந்தவங்க. ஏற்கனவே சோழங்கள்லாம் வந்து பல்லவங்க கீழே தான் இருந்தாங்க. ஆனால் பார்த்திபன்ற மன்னர், அவர் அப்போ சோழாவை வந்து ஆண்டுட்டு இருந்தார். பார்த்திப சோழனுக்கு வந்து கப்பம் கட்டுறதுல விருப்பம் இல்லை. ஒரு 7 வருஷமாக அவர் கப்பமே கட்டலை. அதனால் நரசிம்மவர்மன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தூதுவர் அமைச்சு, ஏன் நீங்கள் வந்து 7 வருஷமாக கப்பம் கட்டலன்னு கேட்டதுக்கு பார்த்திபன் வந்து ரொம்ப ரூடாக, எங்களுக்கு வந்து உங்கள் கீழே வந்து இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் உங்களை வந்து போரில் சந்திக்க தயார் அப்படின்னு. ஆனால் பார்த்திபனோட தம்பியான மாரப்ப பூபதி வந்து சொல்லிடுறாரு, இல்லை இல்லை, பல்லவர்கள் வந்து ரொம்ப பலமானவங்க, நம்ம அவங்களோட போருக்கு போனால் கண்டிப்பாக மரணம் தான் தழவென்றிருக்கோம், அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் உன்னோட வரமாட்டேன்னு சொன்னதுனால பார்த்திபன் தனியாக தான் போருக்கு போக வேண்டியிருந்தது. அதனால் அவர் வந்து போரில் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரியே தோல்வி தழுவி மரணத்தையும் தழுவுறாரு. ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரை சிவனடிகளார்னு ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, உங்கள் வீரர்கள்லாம் ரொம்ப வந்து அருமையாக போர் செஞ்சாங்க, ஒருத்தர் கூட வந்து உயிருக்கு பயந்து வெளியில் போகல, தப்பிச்சு போகல, மரணத்தை தழுவினாங்களே தவிர யாருமே வந்து தோல்வியை தழுவலை அப்படின்றாரு. இது என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திடுச்சு. உங்கள் கடைசி ஆசை தான் இருந்தால் சொல்லுங்கன் போது பார்த்திபன் சொல்கிறாரு, என்னோடய ஒரே ஆசை சோழர்கள் வந்து சுயமரியாதையோடு இருக்கணும், நாங்கள் யாரும் கீழே இருக்கக்கூடாது, இதுதான் வந்து என்னோடய ஆசை. இது தான் நான் என்னுடைய மகனான விக்ரமன்கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவன் வளர்ந்து பெரிய நான உடனே சோழர்கள் வந்து தனி நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, கரிகால சோழனுடைய வாளும் திருக்குறளோடைய ஒரு பகுதியும், அதாவது மொத்த திருக்குறளும் எழுதுனா ஒரு ஓலைச்சுவடிகளையும் அவங்க ஒரு பொட்டியில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. கரிகால சோழனுடைய வாளை நாங்கள் இன்னொருத்தர் கீழே இருக்கும் போது பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு அருகதை இல்லை, அதனால் நாங்கள் வந்து சுயநாடு ஆயிட்டப்புறம் நாங்கள் அந்த வாளை பயன்படுத்துவோம், அது வரைக்கும் அதை நாங்கள் பாதுகாப்போம். என் பையன் வந்து பெரிய வீரனாக வரணும் தான் என் ஆசைன்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் சிவனடிகளார் வந்து அருண்மொழி தேவி, அவங்க தான் வந்து பார்த்திபனுடைய மனைவி, அவங்கள போய் பார்த்து பார்த்திபனுடைய கனவை பற்றி சொல்கிறாரு. உங்கள் மகனை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அவனை சிறந்த வீரனாக வளர்த்து உங்ககிட்ட தருவேன், எந்த அளவுக்கு வீரனாக வளர்ப்பேனோ பிற்காலத்தில் அவன் பல்லவர்களையே வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீரனாக நான் வளர்ப்பேன் அப்படின்னு உறுதி கொடுக்குறாரு. அருள்மொழி தேவியும் அவரை நம்பி அவங்க மகனான விக்ரமனை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவரும் விக்ரமனை ஒரு சிறந்த வீரனாக வளர்க்குறாரு. அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்புறம் மாரப்ப பூபதிக்கு மனசு மாறி அவங்கக்கிட்ட வந்து, நான் பண்ணது தப்பு, நான் உன் அப்பாவுக்கு உதவி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட பலத்தை வந்து பல்லவங்கக்கிட்ட காட்டணும்,
அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, ஒரு ஒரு குன்றுக்கு மேலே வந்து பல்லவர்களோட கொடி பறந்துட்டுருக்கு, நீ போய் அந்த கொடியை எடுத்துட்டு நம்ம கொடியை அந்த இடத்துல வச்சுட்டு வா அப்படின்றாரு. பார்த்திபனுக்கும் அது சரின்னு தான் தோணுது. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சிவன் அடிகளார்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வர்றாரு. அப்போது அவர்கிட்ட வந்து அவருடைய திட்டத்தை சொல்கிறாரு. இதை கேட்ட சிவன் அடிகளார் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னுடைய எந்த செயலுக்கும் தடையாக இருக்க விரும்பலை, ஆனால் உன்னுடைய அங்கிளான மாரப்ப பூபதி ரொம்ப நம்பாத அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. எதிர்பார்த்தபடியே அவன் அங்கே போகிறான். ஆனால் அவங்க பல்லவ வீரர்களால் சூழப்பட்டு கைது செய்யப்படுறான். அவன் கூட வந்து பொன்னன் ஒரு படகோட்டியும் வரான். அவன் எப்படியோ தப்பிச்சு போயிடுறான். இவன் அரெஸ்ட் பண்ண விக்ரமனை நரசிம்மவர்மனுடைய சோல்ஜர்ஸ் வந்து வீரர்கள் வந்து அவருடைய கோர்ட்டுக்கு அழைச்சின்னு போகிறாங்க. போகும்போது நரசிம்மவர்மனுடைய பெண்ணான குந்தவையும் விக்ரமனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. ஆனால் விக்ரமனுக்கு தெரியாது குந்தவை தான் அரசரோட மகள்னு. ரெண்டு பேருக்கும் பார்த்த உடனே ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதல் வந்துடுது. இப்போது சபையில் வந்து நரசிம்மவர்மன் வந்து விக்ரமனை கேட்குறாரு, ஏன் வந்து இந்த மாதிரி செஞ்சு இது மாதிரி செஞ்சின்னா மரண தண்டனை கிடைக்கும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் விக்ரமன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து அதாவது சோழர்கள் வந்து பல்லவர் கீழே இருக்க மாட்டோம், அதனால தான் நான் அதை வெளிப்படுத்த தான் இதை செஞ்சேன். நான் செஞ்சது நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்க தயாருன்னு சொல்கிறாரு. நரசிம்மன் சொல்கிறாரு, நீ ரொம்ப சின்ன வயசு பையனாக இருக்க, அதனால் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த தப்பை செஞ்ச ஒருத்தனை நாங்கள் இனிமேலுக்கு இங்கே இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம், அதனால் உன்னை செண்பகத்தீவுக்கு நாடு கடத்துகிறோம், நீ அங்கேயே வந்து இருந்து அரசாளலாம், ஆனால் செண்பகத்தீவை விட்டு நீ வெளியில் வந்தீங்கன்னா உனக்கு மரண தண்டனை தான் தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதே சமயத்தில் பல்லவ சாம்ராஜ்யத்துலேயும் சோழ சாம்ராஜ்யத்துலேயும் நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னென்னா, கபால பைரவன் ஒருத்தர் வந்து ஒரு புதிய மதத்தை அங்கே உருவாக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமைதியாக இருந்த காளி இப்போ உக்ரகத்தில் இருக்காங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தினா நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும், ஆனால் அவங்கள சந்தோஷப்படுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து நரபலி அதாவது மனிதர்களை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய மதத்தை அவங்க கொண்டு வர்றாரு. நரசிம்ம பல்லவனுக்கு இந்த நரபலியை ஒழிச்சிடணும் அப்படின்றதுனால தீவிரமாக அதில் இறங்கிடுறாரு. அதே சமயத்தில் சிவன் அடிகளார் தான் விக்ரமனை காட்டி கொடுத்தார் அப்படின்றதும் ஒரு செய்தியாக எல்லா இடத்துலையும் பரவுது. அது மாத்திரம் இல்லாமல் சிவன் அடிகளார் வந்து சோழ நாட்டை அழிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டுருக்காருன்ற செய்தியும் பரவுது. குந்தவையும் அதை நம்புகிறாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன்னு. ஆனால் நரசிம்மவர்மன் என்ன சொல்கிறாருன்னா, சிவனோட அடிகளார் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, ஆனால் நீ சொல்கிறேன்றதுனால நான் இதை பற்றி விசாரிக்கிறேன், சிவன் அடிகளாரையும் நான் வந்து கைது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பொன்னனுக்கும் படகோட்டி பொன்னனுக்கும் சிவன் அடிகளார் மேலே சந்தேகம் வருது. இந்த நேரத்தில் கபால பைரவன் வந்து அருள்மொழி தேவியை கடத்தின்னு போயிடுறாரு. 3 வருஷம் விக்ரமன் வந்து செண்பகத்தீவில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு வைர வியாபாரியாக என்ன ஆகிறாருன்னா வெளியில் வரார். இங்கே வந்து 3 வருஷம் கழிச்சு அவர் வரதுனால யாருக்கும் வந்து அவர் அடையாளம் தெரியல. ஆனால் குந்தவைக்கும் நரசிம்மவர்மனுக்கும் மாத்திரம் அவர் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் குந்தவை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இளவரசியாக இல்லாமல் இளவரசியோட தோழி மாதிரி வந்து விக்ரமனை பார்த்துட்டு, இளவரசி கொஞ்சம் கற்கள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, விலை உயர்ந்த மாணிக்க கற்கள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாயங்காலம் அரண்மனைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் விக்ரமன் வந்து உறையூர் போகிறார். உறையூர் வந்து சோழா சாம்ராஜ்யத்தில் இருக்குது. அங்கே போகிறாரு. போகிற வழியில் அவரை வந்து திருடங்கள்லாம் வந்து அவர்கிட்ட இருக்கிற நகையையும் அந்த விலை உயர்ந்த மாணிக்க கற்களும் வைரக்கற்களும் பறிக்கிறதுக்காக வராங்க. அந்த நேரத்தில் நரசிம்ம பல்லவனே அங்கே வந்து, ஆனால் அவர் வந்து மாறு வேடத்தில் இருக்கார், வந்து விக்ரமனை காப்பாற்றிடுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் ஒரு குதிரையும் கொடுத்து விக்ரமனை ஒரையோருக்கு அனுப்புகிறாரு. குந்தவை வந்து மாரப்ப பூபதியை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிவன் அடிகளால் தான் விக்ரமன் வந்து அந்த மாதிரி தகாத செயலெல்லாம் செஞ்சாருன்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்படி சொன்னால் தான் விக்ரமனை வந்து தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாரப்ப பூபதிக்கும் சிவன் அடிகளாரை பிடிக்காது, அதனால் அவர் வந்து அதுக்காகவும் சேர்ந்து சிவன் அடிகளாரை தேடிட்டு இருக்கார். இதே சமயத்தில்
கபால பைரவன் வந்து மாரபபூபதியை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி விக்ரமனை வந்து நீ காளிக்கு பலி கொடுத்தினா நீ வந்து பல்லவ சாம்ராஜ்யத்தை கூட ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் ஆசையை தூண்டி வர்றாரு. இங்கே விக்ரமன் வந்து ஒரே ஒரு போர்த்துக்காக ஒரு ஆற்றை கடக்கும் போது அங்கே வந்து வெள்ளம் வந்து அதில் மாட்டிக்கிறாரு. அப்போது படகோட்டி பொன்னன் வந்து அவரை காப்பாற்றுறார், காப்பாற்றிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அம்மாவை வந்து கடத்தின்னு போயிட்டாங்க, எல்லா பழியும் வந்து சிவன் அடிகளார் மேலே விழுந்துருச்சு, அது மாத்திரம் இல்லாமல் மாரப்ப பூபதிக்கு பல்லவ சாம்ராஜ்யத்தில் நல்ல உயர்ந்த பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே விக்ரமனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, ஆனால் அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகிடுது. அதனால் பொன்னன் வந்து அவரை ஒரு குகையில் வச்சுட்டு ஏதாவது மருத்துவ உதவி கிடைக்குதான்னு பார்க்க போகிறாரு. அதே சமயத்தில் அந்த இடத்துல குந்தவையும் அவங்களுடைய அண்ணனான மகேந்திரனும் அங்கே வராங்க. அவங்க வரும்போது யாரோ ஒருத்தர் பிதற்ற சத்தம் கேட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல விக்ரமன் இருக்காரு. குந்தவைக்கு இப்போ தெரிஞ்சிடுது வைர வியாபாரியாக வந்தது வந்து விக்ரமன் தான். பொன்னனும் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து விக்ரமன் கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ வந்து குந்தவையும் மகேந்திரனும் விக்ரமனும் அவங்களோட இடத்துக்கு அழைச்சின்னு போயிடுறாங்க. பொன்னனும் சிவன் அடிகளாரும் வந்து அருள்மொழி தேவியை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. ஆனால் சிவன் அடிகளார் அங்கே மாட்டிக்கிறாரு. இந்த செய்தியை கேட்ட விக்ரமன் வந்து சிவன் அடிகளார் வந்து என்னுடைய அம்மாவை காப்பாற்ற தானே போனார், அப்போ அவரை காப்பாற்ற வேண்டியது என் கடமைன்னு நினச்சிட்டு அவர் அங்கே போகிறாரு. ஆனால் மாரப்ப பூபதி வந்து அவரை தடுக்கிறாரு. அப்போ குந்தவை சொல்கிறாங்க, ஏன் அவங்கள தடுக்கிறீங்க அப்படின்னு அவங்க காப்பாற்ற பார்க்கும் போது மாரப்ப பூபதி சொல்கிறாரு, இது மகேந்திரனுடைய ஆணை, அதனால் யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பொன்னன் வந்து எப்படியோ விக்ரமனை காப்பாற்றி அழைச்சின்னு போயிடுறாரு. இப்போ விக்ரமனும் பொன்னனும் போய் சிவன் அடிகளாரை காப்பாற்ற போகிறாங்க. ஆனால் அங்கேருந்த கபால பைரவன் சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவன் அடிகளாரை காளி தேவிக்கு பலி கொடுத்துட்டா நீ சோழ தேசத்தையும் பல்லவ தேசத்தையும் சேர்ந்து ஆளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விக்ரமன் சொல்கிறாரு, நீயே ஒரு மந்திரவாதி, உன்னை எப்படி நான் நம்புவேன்னு கேட்கும்போது கபால பைரவன் சொல்கிறாரு, சிவன் அடிகளாரும் போலியானவர் தான், அவர் உண்மையான சிவன் அடிகளார் இல்லை அப்படின்னு. அந்த நேரத்தில் பரஞ்சோதி அங்கே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கபால பைரவன் உண்மையிலே வந்து நீலகேசி யாரோட தம்பினா, இவங்கக்கிட்ட போரிட்டு தோத்து இறந்த புலிகேசியோட தம்பி, அவர் தான் அவ்வளோ கலவரங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மாரபகுதியும் அங்கே வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கபால பைரவன் தான் என்னையும் வந்து தப்பான வழியில் வந்து நடத்தின்னு போனால் அவன் பேச்சையும் நான் வந்து சில சமயத்தில் கேட்டு கெட்ட வழியில் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரை பின்னாடிலேருந்து யாரோ ஒருத்தங்க குத்திடுறாங்க. ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி மாரப்ப பூபதி வந்து விக்ரமன் கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறாரு, கபால பைரவனையும் கொண்டுடுறாரு. இப்போ பரஞ்சோதி வந்து விக்ரமனை பார்த்து திட்டுறாரு, உனக்கு அரசாணைப்படி நீ வந்து செண்பகத்தை விட்டு வெளில வந்துடக்கூடாது, அவளை வெளியில் வந்தீன்னா உனக்கு மரண தண்டனைன்னு சொல்லியிருக்கு, அதை மீறி நீ வெளியில் வந்திருக்க, அதனால் நீ உடனே வந்து நரசிம்மவர்மனுடைய சபைக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டு அவரை கைதி பண்ணி எடுத்துன்னு வராரு. அங்கே வந்து சிவன் அடிகளாரும் இருக்கார். எல்லாரும் இருக்கும்போது சிவன் அடிகளார் அவருடைய மாறுவேடத்தை கலைக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஏன்னா சிவன் அடிகளார் வேறு யாருமே இல்லை, நரசிம்ம பல்லவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்திபன் கிட்டே நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், என்னுடைய சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக நான் சிவன் அடிகளாரவே ரொம்ப காலத்துக்கு மாறுவேடம் போட வேண்டியதாகிடுச்சு, இப்போ என்னுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றிட்டேன், அதனால் எனக்கு இனிமேலுக்கு இந்த அடையாளம் தேவையில்லை அப்படின்றாரு. அதே சமயத்தில் விக்ரமனை பார்த்துட்டு, நீ ஒரு அரச ஆணையை வந்து மீறி இருக்க, அதனால் உனக்கு பெரிய தண்டனையாக தரப்போகிறேன் அப்படின்றாரு. எல்லாருக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது, ஓ பெரிய தண்டனையா, அதுவும் இந்த சின்ன வயசுலன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மகள் குந்தவையை உனக்கு மனம் முடிக்கிறேன், அதே மாதிரி இனிமேலுக்கு வந்து சோழர்கள் சுயமாக இருக்கலாம், அவங்க யாருக்கிடையும் இல்லை, சோழ நாடு உன்னுடைய தான், சுயமாக நீ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இதோட கதை முடிஞ்சிடுச்சு. இது ரொம்ப பெரிய கதை, நான் அதோடைய கதை சுருக்கத்தை தான் ரொம்ப சின்னதாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.